ரஷ்ய வேத ஆராய்ச்சி விஞ்ஞானியாக இருந்தவர் சர் ஐவன் பேனின் என்பவர். அவர் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்திலே இந்த வேதத்தை ஒரு நாளைக்கு 12 மணியிலிருந்து 18 மணி வரைக்கும் ஏறத்தாழ 25 வருடங்கள் ஆராய்ந்து 100,000 பக்கங்களிலே தன்னுடைய தீசிஸை அவர் சப்மிட் பண்ணினார். அப்படி சப்மிட் பண்ணும்போது அவரை பார்த்து, என்ன புது கருத்துக்களை நீங்கள் இதிலே இறை கொள்கையாக கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று அவரிடத்துல கேட்டார். அப்போது அவர் சொன்னாரு, இந்த வேதத்தை எழுதினவரும் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவரும் ஒருவரே, எப்படி அதை சொல்லுகிறீர்கள் என்று சொன்னபோது, இந்த வேதத்தை எழுதின தேவன் பல இடங்களில் தன்னுடைய பரிபூர்ணம் என்கிற எண்ணாக, நிறைவான எண்ணாக 7 என்பதை பதித்திருக்கிறார். இந்த வேதத்தில் 800க்கும் மேற்பட்ட இடங்களில் 7 என்று வருகிறது. குறிப்பாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு வார்த்தையும் 7 என்கிற தேவனுடைய பரிபூர்ணமான எண்ணினாலே அது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். எப்படி சொல்றீங்க? குறிப்பாக ஆதியாகமம் 1:1 எடுத்துக்கொண்டால், அது தமிழிலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று 5 வார்த்தையாக வருகிறது. ஆனால் எபிரேயத்திலே அது 7 வார்த்தையாக வருகிறது. அதனுடைய எழுத்துக்களை கூட்டினால் சரியாக 28 வருகிறது, அதாவது 4×7 வருகிறது. அதில் உள்ள பெயர் சொல் என்று சொன்னால் அது வானம், பூமி, கர்த்தர் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி தேவன் வானம் பூமி என்ற பெயர் சொல்லனுடைய எண்களின் இலக்கம் என்ன, நியூமரிக்கல் வேல்யூ என்ன என்று சொன்னால் அது சரியாக 777 வருகிறது, அதாவது 111×7 வருகிறது. அதில் சிருஷ்டித்தார் என்று மாத்திரம் நாம் ஒருவேளை எடுத்துக்கொண்டால் அந்த சிருஷ்டித்தார் சரியாக 203×8 வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் அதுவும் 29×7 வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவினுடைய வம்ச வரலாறு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அது மத்தேயு 1:11 வாசிக்கும் போது அந்த கிரேக்க வார்த்தை, அதனுடைய எழுத்துக்கள், அந்த வார்த்தை சரியாய் 49, அதனுடைய எழுத்துக்கள் 266, அதாவது 38×7 என்று வருகிறது. இயேசுவினுடைய பிறப்பு மத்தேயு 1:17 வாசிக்கும் போது அதனுடைய எண்களின் மதிப்பு, அது நியூமரிக்கல் வேல்யூ என்று வரும்போது 42,364, அதாவது 7×6,052. இயேசுவினுடைய ஜனன விவரம் என்று சொன்னால் மத்தேயு 1:18–25 வருகிறதே, எண்ணி அதை எழுதினால் சரியாக 77 வார்த்தை வருகிறது. அதனுடைய நியூமரிக்கல் வேல்யூ, அதாவது எண்களுடைய எண்ணிக்கை என்னவென்று அறிந்தால் 51,247, சரியாக 7,321×7 சரியாக வருகிறது. இப்படி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா வார்த்தைகளும், எல்லா வாக்கியங்களும், எல்லா அதிகாரங்களும் கர்த்தருடைய 7 எண்ணினாலே, அந்த பூர்ணத்தினாலே அது நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதை அவர் நிரூபித்தார். எல்லா விஞ்ஞானிகளும் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு அதை ஒத்துக்கொண்டு இந்த வேதத்தை எழுதின தேவன் அல்லது கர்த்தர் அவர்தான் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று எப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார். அவர் சொன்னார், மனிதன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மனிதன் அவனுடைய கரு உருவாகி 28 நாள், 4×7 கரு. ஒரு குழந்தையாக உருவாக விஞ்ஞானிகள் சொல்லுகிற சரியான நாட்கள் 280 நாட்கள், அதாவது 40×7 என்று சரியாக வருகிறது. இன்னும் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற மண் மூலகம் 14, அவனுடைய செல் வளர்கிற அந்த செல்லினுடைய நாட்கள், அது தன்னை புதுப்பித்துக் கொள்கிற நாட்கள் என்று எடுத்தால் சரியாக 7 வருடம். ஒரு மனிதனுடைய மூளையிலே 7 உணர்ச்சி பகுதிகள் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உள் உறுப்புகளில் மிக முக்கியமானது 7 என்று இருக்கிறது என்று மனிதனை குறித்து பேசினார். இன்னும் வானம் என்று எடுத்துக்கொள்ளுங்க, வானவில்லின் நிறம் 7. ஒருவேளை நாம் இன்றைக்கு பார்க்கிற இந்த, குறிப்பாக கடல் என்று சொன்னால் 7 கடல், கண்டம் என்று சொன்னால் 7 கண்டம் என்று அவைகள் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதன் இன்றைக்கு உபயோகப்படுத்துகிற உலோகங்கள் சரியாக 7, அவன் அதிகமாக உபயோகப்படுத்துகிற உலோகங்கள் 7 என்று சொல்லி
இன்னும் இசை என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஏழு நோட்ஸா நம்ம இன்னைக்கு சரிகம பதனிசா அப்படின்னு சொல்லுகிறோம். அல்ல அந்த ஏழு நோட்ஸ் தான் இருக்கிறது என்று சொல்லி இவைகள் கூட ஏழாக இருக்கிறது. குறிப்பாக பறவை என்று எடுத்துக்கொள்ளுங்க, கோழி, புறா, காகம் அவைகளுடைய முட்டை பொறிக்கிற காலம் 21 நாள், வாத்துக்கு 28 நாள், கழுகுக்கு 35 நாள், தீக்கோழிக்கு 42 நாள், பெங்குயினுக்கு 49 நாள். இப்படி பறவைகளுடைய காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் அவைகள் முட்டை பொறிக்கிற காலங்கள் ஏழின் அடிப்படையில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை மிருகங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம், சுண்டலிக்கு 21 நாள், பெருச்சாளிக்கு 28 நாள், பூனைக்கு 56 நாள், நாய்க்கு 63 நாள், சிங்கத்துக்கு 98 நாள், ஆட்டுக்கு 147 நாள். இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் ஏழினுடைய அடிப்படையில் இருக்கிறது என்று சொல்லி நிரூபித்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் தமது ஏழு என்கிற அந்த வார்த்தையினாலே அவர் இந்த வேதத்தை முத்திருத்திருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் தமது வேதத்தை பரிபூர்ணமாய் வைத்திருக்கிறார். யாத்ராகமும் 3:1 மோசே தன் மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை ஊரை மட்டும் மேய்ச்சலுக்கு கொண்டு வந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட முச்செடியில் தரிசனமாகி பேசி யாத்ராகமும் 3:12 நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். கலாத்தியர் 4:25 பவுல் சீனாய் மலை அரபி தேசத்தில் இருக்கிறது என்று எழுதி வைத்திருக்கிறார். யூதர்களுடைய சரித்திர ஆசிரியராக இருந்த அந்த ஃப்ளேவியஸ் ஜோசஃபஸ் 1வது நூற்றாண்டிலேயே மீதிய நாட்டில் உள்ள உயர்ந்த மலையாக அந்த சீனாய் இருக்கிறது என்று எழுதி வைத்திருக்கிறார். சீனாய் மலை இருக்கிற இடம் தற்போது